இந்தியாவின் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அடுத்த கொண்டகரை ஊராட்சி கவுண்டர்பாளையம் அம்பேத்கர் நற்பணி மன்றம் சார்பில் தேசிய கொடி ஏற்றுதல், இரவு பாடசாலை, ஆங்கிலம் கற்பித்தல் ஆகிய முப்பெரும் விழா அம்பேத்கர் நற்பணி மன்றத்தில் சுகுமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிவா வரவேற்புரை ஆற்றினார். தேவேந்திரன் முன்னிலை வகித்தார். கனகசபா, ரவி, வெங்கடேசன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர். சிறப்பு அழைப்பாளராக கொண்டக்கரை ஊராட்சி மன்ற தலைவர் மனோகரன், துணைத் தலைவர் ஹரிகிருஷ்ணன், வார்டு உறுப்பினர் சுதாகர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினர். அப்போது பேசிய தலைவர், நற்பணி மன்றத்தோடு இணைத்து புதிய கட்டிடம் கட்டி கொடுப்பதாக வாக்குறுதி அளித்தார். வகுப்பு ஆசிரியர்கள் நளினி, விக்ரம், சூர்யா மாணவர்களுக்கு ஒழுக்கம் நெறிமுறைகளை எடுத்துரைத்தனர். இறுதியில் சுபாஷ் நன்றியுரை தெரிவித்தார். நிகழ்ச்சியில் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சமூக இடைவெளியுடன் கலந்து கொண்டனர். திருத்துறைப்பூண்டி அருகே கள்ளிக்குடி ஃபார்ம் மெட்ரிகுலேஷன் பள்ளி மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு 2021-2022 ஆண்டிற்கான புதிதாக 11ஆம் வகுப்பு மாணவியருக்கான பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்டன்சி உள்ளிட்ட வகுப்புகளுக்கான இலவச அட்மிஷன் அரசின் கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி அட்மிஷன் நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9629238515, மற்றொரு எண் 7868835952. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி கள்ளிக்குடி பகுதியில் ஃபார்ம் மெட்ரிகுலேஷன் பள்ளி இயங்கி வருவது எல்லோருக்கும் தெரியும். இந்த பள்ளியில் இந்த பகுதியை சேர்ந்த நிறைய மாணவர்கள் மாணவிகள் படிச்சிட்ருக்கிறாங்க. எல்லோருக்கும் இந்த கொரோனா காலத்தில் கூட கூகுள் மீட்டில் காலையிலையும் மாலையிலையும் வகுப்புகள் எடுத்துட்ருக்குறோம். டீச்சர்ஸ் முழு ஈடுபாட்டோடு நல்ல உத்வேகத்தோடு ஸ்டூடெண்ட்ஸை இந்த காலகட்டத்திலையும் கல்வியில் நல்ல சிறந்தவர்களை உருவாக்கணுங்கிற ஒரு முனைப்போட செயல்பட்டுருக்குறாங்க. இந்த பள்ளி இந்த பகுதியில் ஒரு நல்ல தரம் வாய்ந்த பள்ளின்னு முத்திரை பெற்ற பள்ளி. இந்த பள்ளி 2021-2022 வரும் கல்வியாண்டில் மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்படுகிறது. புதிதாக மேல்நிலை பள்ளி தொடங்குவதால் 4 குரூப் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறோம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்டன்சிங்கிற இந்த 4 குரூப் நாங்கள் இந்த வருஷம் தொடங்குகிறோம். இது முதல் வருஷம், துவக்க வருஷம் அப்படிங்கிறதுனால இந்த வருஷம் 16ஆம் வகுப்புக்கு இலவச சேர்க்கை அப்படின்னு சொல்லி நாங்கள் அறிவித்திருக்கிறோம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் முதல் வருஷம் வந்து சேரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய கேர்ள்ஸ் இந்த பகுதியில் பெண்களுக்குன்னு ஒரு மேல்நிலைப் பள்ளி இல்லையே அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க. மக்களுடைய கருத்துக்களை நாங்களும் கேட்டு அவங்களுக்கு தகுந்த ஏற்பாடு செய்யணும் அப்படிங்கிறதுனால இந்த பள்ளியினுடைய சேர்மன் சார் டாக்டர் முகமது ஆரிஃப் எம்எஸ் அவர்கள் கடுமையாக ஏற்பாடு செய்து, கடுமையாக முயற்சி செய்து, தொடர்ந்து எப்படியாவது மேல்நிலைப் பள்ளியாக இதை மாற்றணும்னு சொல்லி இந்த நிலையில் ஒரு தரம் உயர்த்தியிருக்கிறாங்க. புதிதாக தரம் உயர்த்தப்பட்ட இந்த பள்ளியில் நல்ல அனுபவமிக்க ஆசிரியர்கள் அமர்த்தியிருக்கிறோம். அதனால் வரும் ஆண்டில் மிக சிறப்பான முறையில் நல்ல தரமான கல்வியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உறுதி சொல்கிறேன். மாணவிகள், 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் இதுவரைக்கும் எந்த ஸ்கூல்லையும் சேரலைன்னா தாராளமாக உங்களுடைய டிசி எடுத்துகிட்டு வந்து உடனேயே 11th குரூப்பில் நீங்கள் சேர்ந்துக்கலாம். உங்களுக்கு என்ன குரூப் விரும்புகிறீங்களோ அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு ஃபீஸ் கூட நீங்கள் கட்ட வேண்டியதில்லை. இலவசமாகவே நீங்கள் இந்த வருஷம் படிக்கலாம். ஓகேயா? நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கிற கல்வி, ஒழுக்கம், பண்பாடு, நம்முடைய பாரம்பரிய கலாச்சாரத்தை எப்படி பேணுறது, பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கறது, மனித நேயத்தை எப்படி காக்கிறது அப்படின்னு நிறைய விஷயங்களோட வாழ்க்கை கல்வியும் இந்த பள்ளிக்கூடத்தில் நீங்கள் கற்றுப்பீங்க. கண்டிப்பாக இந்த ஸ்கூல் உங்களுடைய எல்லாருடைய தேவைகளையும் நிறைவேற்றும். டெஃபினெட்லி ஐ அஷ்யூர் தட் திஸ் ஸ்கூல் வில் ஃபுல்ஃபில் ஆல் யுவர் ரிக்குயர்மெண்ட்ஸ். கைண்ட்லி கம் அண்ட் ஜாயின் இன் 11th ஸ்டாண்டர்ட். ஓகே. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.